வணக்கம். வாங்க, இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று செஞ்சு பார்க்கலாம். பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஈவினிங்கில் நம்ம இது செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம என்ன ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோன்னா, ஸ்வீட் பருப்பு போலி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ போலி செய்கிறதுக்கு தேவையான ஒரு அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். இதை ஒரு ரெண்டு தண்ணி கழுவிட்டு நல்லது தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் ஊற வச்சுட்டு வச்சோம்னா. இப்போ கோழி செய்கிறதுக்கு தேவையான மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். இது நம்ம வெறும் கோதுமை மாவுலையும் பண்ணலாம், இல்லை மைதா மாவுலையும் பண்ணலாம், ரெண்டு கலந்து கூட பண்ணலாம். நான் வந்து ரெண்டு கலந்து தான் எடுத்துருக்கேன். 1/2 அளவுக்கு கோதுமை மாவு, 1/2 அளவுக்கு மைதா மாவு, ரெண்டு கலந்து எடுத்துக்கிறேன். கோதுமை மாவு எடுத்தாச்சு. இப்போ மைதா மாவு 1/2 அளவுக்கு எடுத்துக்கலாம். கோழி வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்கு. நம்ம தேங்காய் போட்டும் பண்ணலாம், இந்த மாதிரி பருப்பு கோழியும் பண்ணலாம், வாழைப்பழத்துலேயும் பண்ணலாம், நிறைய வெரைட்டிஸில் பண்ணலாம். இது இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், சும்மா சிட்டிக்க உப்பு, ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சிக்கலாம். உப்பு வந்து அதிகமாக போடக்கூடாது, கம்மியாக தான் போடணும். தண்ணி தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கலாம். முதல்ல நம்ம தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது, அதனால் தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கலாம். கை விரலால் நல்லா அமுத்தி பிசையணும் அந்த மாவு. கையால் தேய்ச்சி தேய்ச்சி பிசையணும். நெய் தேவைப்பட்டால் இன்னும் 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக மனமாக இருக்கும். கையில் மாவு ஒட்டாத அளவுக்கு வந்துடும். நம்ம நெய் ஊற்றி பிசைஞ்சதுனால கையில் மாவு ஒட்டாது. இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மேலே லேசாக எண்ணெய் தடவி நல்லா ஊட்டி எண்ணெய் தடவி பிசைஞ்சிட்டு ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். மேலே கொஞ்சம் நல்லா நெய் தடவி வச்சுடுங்க. நெய்யோ எண்ணெயோ எதுனாலும் தடவிக்கலாம். இந்த மாதிரி மாவு எடுத்து நமக்கு உருட்டுற அளவுக்கு வருதான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து மறுபடியும் இந்த மாவை எடுத்து இந்த மாதிரி கையால் நல்லா அமுத்தி விடுங்க. அமுத்தி விட்டு திருப்பி மூடி வச்சுடுங்க. அப்போ தான் உங்களுக்கு லேயர் லேயராக போலி வந்து நல்லா வரும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் வெல்லம் போட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை கொதிக்க வைக்கலாம். நான் வந்து நல்ல வெல்லமாக தான் வாங்கியிருக்கேன். சிலது வெல்லம் வந்து மண் இருந்தாலும் இருக்கும், ஆனால் இது நல்ல வெல்லமாக தான் இருக்குது, இதில் மண்ணெலாம் கிடையாது. இப்போ இதை அடுப்பில் வச்சு சூடு பண்ணி ஒரு கொதி வர வரைக்கும், வெள்ளம் கரையிற வரைக்கும் நாங்கள் இது பண்ணால் போதும், காய்ச்சினா போதும். இப்போ கொதி வந்துருச்சு. இந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் அடுப்பில் வச்சுருந்துட்டு அதை இறக்கிடலாம். இப்போ கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இதை எடுத்து இப்போ நம்ம அடுப்பில் வைக்கலாம், வேக வைக்கலாம். இல்லை கொஞ்சம் சிட்டிக்க மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இதுலேயும். கொ
கொஞ்சம் சிட்டிக உப்பு இதெல்லாம் போட்டு இதை வேக வச்சுக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. பருப்பு வெந்துருச்சு, இதில் இருக்கிற தண்ணியை வடித்து எடுத்துடலாம், நமக்கு இந்த தண்ணி தேவையில்லை. அது கையில் நசுக்கு பார்த்திங்கன்னா பருப்பு வெந்துருக்கு தெரியும். இப்போ நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம், ஒரு சுற்று விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அது அரைக்க தானே போகிறோம், அதனால் ஓரளவுக்கு வெந்தால் கூட போடுறோம். ஒரு சுற்று நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு, இந்த அளவுக்கு அரைச்சா போதும். அடுப்பு பற்ற வச்சு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ இதில் அந்த வெள்ளைப்பாகு இதில் ஊற்றிக்கலாம். இந்த பருப்பை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்குறோம், இந்த பருப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதில் கலரிக்கலாம். வெள்ளமும் இந்த பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த பருப்பும் வெள்ளமும் வெள்ளைப்பாகவும் ஒன்றா கலந்து வந்ததுக்கப்புறமா ஒரு தேவையான அளவு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியான பதம் வர வரைக்கும் நம்ம அதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். நெய் ஒரு ஸ்பூன், எண்ணெய் ஒரு ஸ்பூன் அப்படி கலந்து ஊற்றிக்கோங்க. ரொம்ப அடிக்கடி நெய் ஊற்றினோம்னாலும் தகட்டிவிடுவோம், அதனால் கொஞ்சம் எண்ணெயும் கலந்து ஊற்றிக்கலாம். இப்போ ஏலக்காய் வந்து தூள் பண்ணி பவுடர் பண்ணி இதில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாகிற அளவுக்கு இதை கெட்டியாகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பதம் வர வரைக்கும் நம்ம கலரிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த தண்ணி சுத்தமாக வற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்துடுச்சு. இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். இந்த பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவில் ஒரு சப்பாத்தி உருட்டுற அளவுக்கு எடுத்துக்கோங்க. கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிட்டு சப்பாத்தி கட்டையில் வச்சு இதை தேய்க்கலாம். இப்போ இந்த மாவு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம பருப்பும் வெள்ளமும் நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவையும் ஒரு நாலஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். தோசைக்கல் அடுப்பு வச்சு தோசைக்கல் வச்சுக்கலாம், சூடாகிட்டே இருக்கட்டும். நல்ல பேப்பர் வச்சு தொடச்சி விட்டுக்கோங்க தோசைக்கல்லை. இந்த மாவு வந்து எண்ணெய் தடவி நமக்கு கொஞ்சம் உருண்டை பிடிச்சி வச்சுருக்குறோம். அதே மாதிரி இந்த கடலைப்பருப்பு வெள்ளம் கலந்ததையும் எண்ணெயை தொட்டு தொட்டு ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரு ஒரு உருண்டைக்கு நம்ம கொஞ்சம் லேசாக எண்ணெய் தொட்டுக்கணும் கையில், அப்போ தான் நம்ம கையில் ஒட்டாமல் வரும். காலையில கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். நல்லா கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவே தடவிக்கோங்க. அப்போ தான் நமக்கு எடுக்கும்போது இலையிலையும் ஒட்டாமல் கையில் பிச்சிக்காமல் நல்லா கரெக்டாக போட்டதை அப்படியே எடுக்கிறதுக்கு வரும். சப்பாத்தி கட்டையிலையும் பலகையிலையும் வச்சு தேய்க்கலாம், ஆனால் வந்து அது அந்த அளவுக்கு வராது. இது வந்து நம்ம இலையிலும் போது நல்லா ஒட்டாமல் வரும், அதனால தான் நான் வாழை இலையை பயன்படுத்தியிருக்கேன். கோழிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை கையில் எண்ணெய் தொட்டுக்கிட்டு இப்போ இலையில் வச்சு இப்படி கையாலேயே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வரணும். எண்ணெய் தொட்டு தொட்டு நம்ம பண்ணோம்னா அது தானாகவே நம்ம சப்பாத்தி செய்கிற மாதிரியே வந்துடும். கையாலேயே இந்த மாதிரி பண்ணிகிட்டே வாங்க.
இப்போ அது நடுவில் இந்த மாவை வச்சு கடலைப்பருப்பு நம்ம வெல்லம் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கிற அந்த உருண்டை எடுத்து நடுவில் வச்சுட்டு இப்போ சுற்றி இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கோங்க கையில், நல்லா இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கலாம் கையில், நல்லா இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இது மேலே ஒரு வாழை இலையை போட்டுக்கலாம். அந்த வாழை இலையிலையும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ கையால் இந்த மாதிரி அமுத்திக்கிட்டே வரணும். திருப்பி போட்டுக்கோங்க லைட்டாக. கையால் இதேமாரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பெருசாக்கிட்டே வாங்க ரவுண்டை. நல்ல மாவு வந்து எண்ணெய் தொட்டு தொட்டு நம்ம தேய்க்கிறதுனால நல்லா பெருசாகிட்டே வரும். இப்போ அந்த உள்ளே வச்சுருக்கிற நம்ம அந்த பூர்ண மாவு வந்து அந்த கடலைப்பருப்பு வெள்ளம் வச்ச மாவு வந்து நமக்கு வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா கையால் அமுத்தி அமுத்தி விட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ இதை எடுத்து அப்படியே தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். ஒரு சைடாக போயிடுச்சு, கொஞ்சம் நடுவில் போட்டுக்கணும். இப்போ கரண்டி வச்சு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது ரெடி பண்ணுறேன். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் இதேமாரி பண்ணிக்கோங்க, பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ அந்த பருப்பு மாவு வந்து கடலைப்பருப்பு வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். ஒரு பக்கம் வெந்துருச்சு, எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் அப்படி போட்டு எடுத்துகிட்டு அடுத்தது ரெடி பண்ணுறேன். இதே மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம செஞ்சு போட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுக்க வேண்டியதுதான். சப்பாத்தி கட்டையிலையும் உருட்டலாம், ஆனால் அது அவ்வளோ இதுவாக வரல. இது நம்ம கை விரலால் பண்ணும்போது நல்லா தான் வருது. ஆனால் எண்ணெய் மட்டும் நல்லா தொட்டுக்கணும் கை விரலுக்குள்ள, சூப்பராக வருது. அடுத்தது போடுறேன். பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, எண்ணெய் வச்சுட்டு தொட்டு தொட்டு தடவிட்டே இருந்ததில் சூப்பராக வந்துருக்கு. ரொம்பவும் டீயை விடக்கூடாது, கசப்பு வந்துடணும். டீயாமல் ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி போட்டு வச்சுருங்க. வருது பூரி மாதிரி நல்லா ஊற்றிட்டு இருக்கு பாருங்க. இது வந்து நம்ம மாவு நல்லா பிசைறதுலாம் இருக்குது பார்த்தீங்க, சூப்பராக இருந்தது.
கோழி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று பிரித்து காட்டுறேன் பாருங்கள், எப்படி லேயர் லேயராக வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக வந்திருக்குதுங்க பாருங்கள், நல்லா லேயர் லேயராக வந்திருக்கு. உள்ள மாவும் நல்லா வெந்திருக்கு, நல்லா ஒரே மாதிரி தீஞ்சு போகாமல் நல்லா கரெக்டாக வந்திருக்குதுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். மீதி இருக்கிறதெல்லாம் நான் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் நான் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது இதை பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.